Gregarious in the Nama family. புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இந்த நிகழ்ச்சியினுடைய முதல் பகுதி தலையங்கம் குறித்து பேசும் செய்திக்கு அப்பால். இந்த பகுதியில் நம்ம தி நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸில் வந்திருக்கிற தலையங்கத்தை தான் எடுத்திருக்கிறோம். தலையங்கத்தினுடைய தலைப்பு ஒரே நாடு ஒரே தேர்தல் அவசரம் கூடாது. இதுதான் அந்த தலையங்கம் தலைப்பாக இட்டிருக்கிறது. ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்து தான் அந்த தலையங்கம் பேசுகிறது. ஒரே நாடு ஒரே தேர்தல் அதனுடைய சாதக பாதகங்களை பேசிவிட்டு இறுதியாக இதில் மத்திய அரசு என்ன முடிவெடுக்க வேண்டும், அதுதான் தலையங்கத்தினுடைய சாராம்சமாக இருக்கிறது. தலைங்கம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு மத்திய அரசு அவசரம் காட்டுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. காரணம் வந்து இப்போ குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், முன்னாள் குடியரசுத் தலைவர், அவர் தலைமையில் ஒரு உயர் கமிட்டி அமைச்சாங்க. அவங்க வந்து பரிந்துரைகளை அளிச்சிருக்கிறாங்க. விரைவில் வந்து சட்ட ஆணையமும் வந்து அறிக்கையை வழங்க இருக்கிறது. அதனால் மத்திய அரசு ஒரே நாடு ஒரே தேர்தலை நோக்கி கொஞ்சம் அவசரமாக போவதாக தான் தலையங்கம் சுட்டி காட்டுறாங்க. இதனுடைய சாதகமாக நிறைய விஷயங்களை சொல்கிறாங்க. தொடர்ந்து சொல்லக்கூடிய அந்த விஷயந்தான், செலவினங்களை வந்து குறைப்பதே வந்து பிரதான நோக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பாதுகாப்பு படையினரை வந்து பணியில் அமர்த்துவதில் சிக்கல் இருக்குது. ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் வந்து நீங்கள் அனுப்ப வேண்டியிருக்கு பாதுகாப்பு படையினரை. இதனால் நாட்டின் பாதுகாப்பில் நம்மளால் கவனம் செலுத்த முடியல அப்படின்ற ஒரு காரணத்தையும் சொல்கிறாங்க. ஒரே தேர்தல் அப்படின்னு சொன்னால் வாக்களிக்க வருபவர்களோட எண்ணிக்கை அதிகரிக்கும். தொடர்ந்து தேர்தல்ன்றதுனால தான் வரதில்லை, ஒரே தேர்தல்னால் எல்லாரும் வருவார்கள் அப்படின்ற ஒரு எண்ணமும் மத்திய அரசுக்கு இருக்கிறது. அப்புறம் அரசு திட்டங்களை செயல்படுத்துவதில் தடை இருக்கிறது. தொடர்ந்து தேர்தல் நடைமுறை விதிகள் இருக்கிறதுனால அரசு திட்டங்களை செயல்படுத்துவதில் சிக்கல் இருக்குது. ஸோ ஒரே நாடு ஒரே தேர்தல் தேவை, இந்த வாதங்களை வந்து மத்திய அரசு தொடர்ந்து வைத்து கொண்டே இருக்கிறது அப்படின்லாம் பட்டியலிட்டு விட்டு தலையங்கம் ஒரே நாடு ஒரே தேர்தலினுடைய பாதகங்களையும் பேசுகிறது. அதில் குறிப்பிடக்கூடிய முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரே நாடு ஒரே தேர்தலை கொண்டு வந்துட்டிங்கன்னா தேசிய பிரச்சனைகள் தான் ஆதிக்கம் செலுத்தும். நாடாளுமன்ற தேர்தல் அதை நோக்கி தான் கவனம் முழுமையாக இருக்கும். அப்போ மாநில பிரச்சனைகள் பின்னுக்கு தள்ளப்படும், அதையும் சுட்டி காட்டுறாங்க. இதில் இன்னொரு முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னா, பாதகமான அம்சம் தலையங்கம் சுட்டி காட்டுவது, மாநில கட்சிகள் வந்து பலவீனமாக போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இப்போ இவ்வளவு சிக்கல்கள் இருந்து கொண்டே இருக்கிறது. இன்னொன்று அவங்க சொல்லுவது, ஜனநாயகத்தினுடைய அந்த அழகையை வந்து அரசியல்வாதிகள் மக்களை போய் தொடர்ந்து நெருங்கி பார்ப்பது தான், அவங்க பிரச்சனைகளை அறிந்து கொள்வது தான். தொடர்ந்து தேர்தல் இருப்பதன் மூலமாக தான் அரசியல்வாதிகள் மக்களை போய் பார்க்குறாங்க, அவங்க பிரச்சனைகளை அறிந்து கொள்கிறார்கள். நீங்கள் ஒரே தேர்தல் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா மக்களிடமிருந்து அரசியல்வாதிகள் ரொம்ப தூரத்திற்கு போய்விடுவார்கள் அப்படின்லாம் பட்டியலிட்டு சாதக பாதகங்களை எல்லாம் சொல்லிவிட்டு இந்த தலையங்கம் இறுதியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது ஒரு ரொம்ப முக்கியமான பிரச்சனை, நிறைய சாதக பாதகங்கள்லாம் இருக்கக்கூடிய அம்சம், அதனால் மத்திய அரசு அவசரம் காட்டக்கூடாது, ஒரு விவாதம் தேவை, உட்காந்து பேசி முடிவெடுக்க வேண்டிய பிரச்சனை இது அப்படின்னு இந்த தலையங்கம் சுட்டி காட்டியிருக்கிறது. மிக முக்கியமான தலையங்கம், அதை தான் உங்கள் பார்வைக்கு கொண்டு வந்தேன்.